விபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய். இதே ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடாய் இருக்கோ அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடாய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் 28 inches and 24 inches ரெண்டு சைஸ்லையும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் மச்சி தேம் தோட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில், பிரீத்தி. அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். இந்த மாதமும் அடுத்த மாதம்லாம் வந்து வில் பி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சிவியர் சம்மர். சம்மர் டைமில் யூஸ்வலாக வந்து ஃப்ரோசன் டெசர்ட், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எனி டெசர்ட் தட் இஸ் கோல்ட் இஸ் லைக் ஜென்ரலி நம்ம சாப்பிட்றது. இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹோம் மேட் ரெசிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்கிட்ட 2 வருஷமாக நீங்கள் எனக்கு கேட்டுருக்கிறது, ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எனக்கு அதாவது ஈஸியாக பண்ணக்கூடியது, நிறைய சாப்பிடக்கூடியது வந்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம நிறைய கம்பெனி இது கிடைக்குது. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர், யூஸ்வலாக கார்ன்ஃப்ளாரில் பண்ணுறது, இந்த பேக்கெட்டில் கிடைக்கிறது. இதில் ஒன்றும் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட். இதோட வெனிலா ஃப்ளேவர் இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது மில்கில் குக் பண்ணியிருக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் கொடுக்கும். யூஸ்வலாக கஸ்டர்ட் வந்து எக் யோக்கில் பண்ணும். நம்ம காலேஜ்லாம் கற்றுக் கொடுத்தது ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து எக் யோக் வச்சு பண்ணுறது கஸ்டர்ட். ஆனால் இது வந்து நம்ம இங்கே நான் இந்த கார்ன்ஃப்ளார் பேஸ்ட் பேக்கெட்டில் வர்ற வெஜிடேரியன் கஸ்டர்ட் பவுடர் வச்சு நான் பண்ண போகிறேன். ரொம்ப சுலபம். எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 15 minutes பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டெசர்ட். அது லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், அது முடிஞ்ச பிறகு ஒரு போல் ஃபுல்லாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெசர்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். இதுக்கு யூஸ் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். நான் இங்கே டியூட்டி ஃப்ரூட்டி, ஆப்பிள், பைன் ஆப்பிள், பப்பாயா, வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் இதெல்லாம் வச்சுருக்கேன். கிரேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மேங்கோ சீசன்லாம் மேங்கோ போடுங்க, லீச்சி இருந்தால் லீச்சி போடுங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் என்ன ஃப்ரூட் வேணால் போடலாம், கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் போட்டால் கஸ்டர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கஸ்டர்ட் வந்து லைட் எல்லோயிஷ் கலர் இருந்தால், அப்பிடைசிங் லெமன் எல்லோ கலரில் இருக்கும். அது கூட இந்த கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் சேரும்போது ஒரு கிளாஸ் போலில் கொடுத்தா இட் வில் பி ஸோ நைஸ் டு ஈட். ஸோ அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதை நான் இங்கே விபி டேஸோடைய டோப்பில் பண்ணுறேன். இது சைஸ் 3. இந்த சைஸ் 3 டோப்பில் அடுப்பில் வச்சுட்டு இங்கே 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலை இந்த டோப்பில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இது கொதிக்கட்டும். இந்த 1/2 லிட்டரில் 400 ml இங்கே போட்டேன், 100 ml இங்கே வச்சுருக்கேன். இந்த 100 ml சூடு இல்லாத பால் இது. இந்த மாதிரி இங்கே கோபுரம் மாதிரி 1 2 2.5 டேபிள் ஸ்பூன் இந்த கஸ்டர்ட் பவுடர், ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் இருக்குங்களா, அதை போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாதுங்க, கம்ப்ளீட்டாக கரையணும். அது மாதிரி இதை நல்லா கரைச்சிக்கங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதில் 100 ml மில்க், இந்த 100 ml மில்கில் 2.5 டேபிள் ஸ்பூன் கோபுரம் மாதிரி இருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், ஓகே, இங்கே வந்து வாட்டர்மெலன், பப்பாயா, கிர்ணி பழம், மஸ்க் மெலன், பைனாப்பிள், ஆப்பிள், கலர்ட் டியூட்டி ஃப்ரூட்டி, கிரேப்ஸ். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இங்கே பால் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பாலை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்சரை ஸ்லோவாக இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
பாருங்க, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இந்த கஸ்டர்ட் ஃபார்ம். பாலில் போட்ட உடனே அப்படியே கட்டி ஆகிடும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ், உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே பாரிஸோடைய ஸ்வீட் கேஸ் சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த சூடுலேயே இந்த சர்க்கரையும் போட்டிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே இந்த கஸ்டர்ட் கூட அந்த க்ரீமி கொஞ்சம் வாட்டரி ஜெல்லி டைப் கன்சிஸ்டன்சி வந்துடும். சர்க்கரை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இட் வில் மிக்ஸ் வெல். அவ்வளோதாங்க. இப்போ கஸ்டர்ட் ரெடி. இது மாதிரி ஒரு போல் எடுத்துங்க. உங்கள் ஃப்ரூட்ஸை இது மாதிரி அடுக்குங்க. நம்மால் இருக்கான் பாருங்கள் கஸ்டர்ட். இதை தூக்குங்க. இது மேதில் அப்படியே ஊற்றுங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு இவனை கையில் எடுத்து இப்படி ஜிகிலி 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 ஜிகிலி, அவ்வளோதான் போட்டுட்டு இவன் மேலே இப்படி ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இவனை அடுத்த 2 மணி நேரத்துக்கு எவனா தொட்டான் கையை வெட்டிடுவேன் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்க பாதி கோல்டாகும் போது முழு போல் சாப்பிட்ருவேன் நான். ஸோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீஸ் பண்ணால் இட் வில் பிகம் வெரி ஹார்ட். ஸோ ஃப்ரீஸ் பண்ணாமல் ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரத்துக்கு வைங்க. வச்சுட்டு இதை ஸ்கூப் அவுட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லை இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன போலில், இது மாதிரி போலில் நீங்கள் இண்டிவிஜுவலாக கஸ்டர்டும் ஃப்ரூட்ஸும் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போல் கொடுக்கலாம். இது செட் ஆன பிறகு அப்படியே ஸ்மூத் ஃபினிஷ் ஆகிடும். எடுத்து சாப்பிடும்போது இல் பி அவ்வளோ ஜூஸி க்ரீமியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குங்களே, அந்த ஃப்ரூட்ஸ் அதோடைய வாட்டரை விடும், அதோடய ஜூஸை விடும், நேச்சுரல் ஜூஸ். வென் யூ பைட் இன்டு த ஃப்ரூட்ஸ், தட் ஜெல்லி டைப் ஆஃப் அ கஸ்டர்ட் அண்ட் த ஜூசி ஃப்ரூட் வில் கிவ் அ ஃபேன்டாஸ்டிக் டெஸ்டர் காம்பினேஷன் மவுத். வாயில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபேன்டாஸ்டிக் கஸ்டர்ட் இந்த சம்மருக்கு, லஞ்ச் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், ஈஸியஸ்ட். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும். பாலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக், 100 ml பாலில் முதல்ல கஸ்டர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பால் கொதித்த பிறகு கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு, இல்லை கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டி விடுங்க. அதே கெட்டியாயிடும். கெட்டியான பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. குக் பண்ணிங்கன்னா ரொம்ப களி மாதிரி ஆகிடும். அந்த திக்னஸே போதும். எடுத்து நீங்கள் ஒரு போலில் ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் கஸ்டர்ட். குழந்தைங்களுக்கு எல்லா ஏஜுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட். சுகர் கூட ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் இருக்கும். மைல்டாக சுகர் ஆட் பண்ணால் கூட போதும். ஒரு ஃபேன்டாஸ்டிக் கஸ்டர்ட் உங்களுக்காக இதே ஒரு சமையலை செஞ்சு பாருங்கள். சம்மரை கொண்டாடுங்க.